ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லிவிங் அட் வில்லேஜ். இன்றைக்கி நம்ம ஜான் டியர் 5310 டிராக்டர் பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உரம் ஓட்டுறதுக்கு, புழுதி ஓட்டுறதுக்கு, சேலை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு ஏற்றமான தரமான வண்டி. இதோடய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 770,000 டு 849,000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வருது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம பற்றி பார்த்தோம்னா, ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா 55 ஹெச்பி கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2900 சிசி கொடுத்துருக்காங்க. ரேட்டட் ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோடது 2400 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. எத்தனை சிலிண்டர் வண்டின்னு பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் வண்டி. ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை டைப் டுவல் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. கூலிங் சிஸ்டம் கூலண்ட் கோல்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் டுவெல் ஸ்லிச் டைப் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டைப் வந்து பார்த்திங்கன்னா காலர் ஷிஃப்ட்டு, கியர் லெவல் வந்து சைட் ஷிஃப்ட் கியரு. ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 32 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 2 கிலோமீட்டர் ஹவர் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 3.5 லிருந்து 24 கிலோமீட்டர் பர் ஹவர் போகுது. ஃபார்வர்ட் கியர் வந்து 9 இருக்குது, ரிவர்ஸ் கியர் 3 இருக்குது. பிரேக் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் வந்து ஆயில் இம்பஸ்ட் பிரேக் டைம் தான். டேர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 3150 mm கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் டைப் பவர் ஸ்டேரிங்னா ஸ்டேரிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுங்க. பிடிஓ பற்றி பார்க்கலாங்க. பிடிஓ டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஸ்ப்ளைன் கொடுத்துருக்காங்க. ரேட்டட் ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ ஆர்பிஎம் 540 கொடுத்துருக்காங்க. பிடிஓ பவர் 47 HP டிராக்டருடைய பிடிஓ பவர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கெப்பாசிட்டி, டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 68 லிட்டருங்க. டைமென்ஷன் அண்ட் வெயிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2110 kg இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ஒரு 2 டன் அளவுக்கு வருதுங்க. வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2050 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் லென்த் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டரோட ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3535 mm கொடுத்துருக்காங்க. டிராக்டர் விட்த்து 1850 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 435 கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி, ஹைட்ராலிக்கை பற்றி பார்த்தீங்கன்னா 2000 அதாவது 2000 kg அளவுக்கு லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. 3-point leakage வந்து கேட்டகரி 2 கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ADDC என்ற டைப்பை வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ரியரு. ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா 6.5x20, ரியர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி டயர் 16:28 இல்லைனா 13.6 28 கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் வந்து அதாவது சிறப்பம்சங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2-wheel drive மற்றும் 4-wheel driveவும் வருதுங்க. வாரண்ட்டி ஒரு 5000 hours 5 வருஷம் கொடுக்குறாங்க. ஆண்டியர் 5310 இந்த டிராக்டரை பற்றின முழு ஸ்பெசிஃபிகேஷனையும் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டை நான் முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த டிராக்டரோட ஃபீட்பேக்ஸ் வந்து யூசர் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் வேணால் போயிட்டு இதை வந்து இந்த டிராக்டர் வச்சுருக்கவங்க ஏரியாவில் வச்சுருக்க யார்கிட்ட வேணாலும் போய் கேட்கலாம். இந்த டிராக்டரை பற்றி அவங்களே சொல்லுவாங்க. இந்த டிராக்டர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.